MCR Wonder White Collection. அவர் போராட்டத்துக்கு சம்பந்தமாக எழுப்பிய கேள்விகளுக்கு இந்த அரசாங்கம் பதில் வரல. அதுக்கு பதிலாக முகிலன் மீது வைக்கப்படக்கூடிய தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தான் பிரதானப்படுத்துறாங்கன்னா முகிலனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி பேசினதுக்காக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அது விவாதம் ஆச்சா? அப்படியெல்லாம் வந்து நீங்க ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வந்து நீங்க வந்து முன் வச்சு அவர் மேல நான் நடவடிக்கை எடுப்பேன் கைது பண்ணுவேன்னு சொன்னா பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் என்ன அரசாங்கம் பண்ணிச்சு பார்த்தோம் இல்லையா? பெண் அது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அதுக்கு பதில் முகிலன் சொல்லணும் இல்ல? முகிலன் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து குற்றவாளி ஆக்கிடுவீங்களா? நீங்க சொல்ற ரந்தினி மேல வந்து நீதிமன்ற அவதூறு வழக்கு, இவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு, எங்க மேல சாலை மறியல் வழக்கு, இப்படி எல்லாத்துக்குமே வழக்கு போட்டு இருக்கீங்க. நாங்க தான் சமூகத்துல பெரிய சமூக விரோதிகள். முகில நல்லவரா கெட்டவரா, பாலியல் ரீதியா துன்புறுத்தணும், அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். இந்த பிரச்சனை சொல்லுங்க, 15 பேர் செத்து போனாங்கல்ல, ஸ்னோலின சுட்டது யாருன்றதுக்கு பதில் வந்துச்சா? குலாதேவி விஷயத்துல விசாரணை நடந்ததா? யோகியமான நான் அரசாங்கம் அப்படின்னா முதல்ல அதுக்கு என்னன்னு பதில் சொல்ல சொல்லுங்க. எங்களுக்கு இன்னைக்கு சமூகத்தினுடைய பிரதான பிரச்சனையாக நாங்க வந்து முகிலனுடைய பாலியல் ரீதியான பிரச்சனை பத்தி விவாதிக்கிறதா எங்களுக்கு வேலையா? ஆனா அவர் எழுப்பின கேள்விகளை வந்து நீங்க மறைக்கிறத எப்படி நாங்க அனுமதிக்க முடியும்? அந்த கேள்விகள் இன்னைக்கு முக்கியம். முகிலன் இல்லனா திரும்புறோம் கேப்பா. சூழலியல் ஆர்வலர் முகிலன் வந்து காணாமல் போய் 141 நாட்களுக்கு பிறகு மீண்டு வந்திருக்காரு. அவருடைய வருகை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அவருக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துருங்க. ஸோ எப்படி உணர்றீங்க அந்த விஷயம்? முகிலன் வந்தது வந்து பெரிய மகிழ்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் வந்து மனசுக்குள்ளே எப்போவுமே இருக்க அழுத்திட்டு இருந்த அந்த வலி வந்து மறைஞ்ச வகையில் அது வந்து பெரிய மகிழ்ச்சி அது. ஆனால் அவர் அந்த நிலையில் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருடைய உடல்நிலையும் அவருடைய சோர்வான அந்த முகத்தையும் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்து ரொம்ப துயரமாக இருக்காது. மக்களுக்காக போராடுற ஒருத்தருக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகள் நடக்குது? 140 நாட்கள் ஏன் வந்து நம்ம வந்து அவரை மீட்டெடுக்க முடியாமல் அந்த அரசாங்கம் தவிர்த்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேள்விகளாக இருந்திருக்கிறது. மிக முக்கியமான விஷயம் என்னென்னால், அவர் எந்த கேள்விக்காக எந்த கேள்வி எழுப்பினதுக்காக அவர் காணாமல் போனாரோ அந்த கேள்விகள் இன்னைக்கு அப்படியே தான் இருக்குது. மீண்டும் அதே முழக்கத்தோட அதே முழக்கத்தை தான் அவர் முன்வைக்கிறார். ஸ்டெர்லைட்டில் சுட்டு கொலை செய்யப்பட்ட மக்களுக்கான நீதி என்னன்னு கேட்குறாரு. அவர் அந்த இடத்துலேருந்து பிசகவே இல்லை. எந்த இடத்துல அவர் மறைந்து போகிறாரோ அதே கேள்வியோடு திரும்ப வர்றார் அவர். இப்போ காணாமலாக்கப்பட்டதும் பொழுது அவர் எழுப்பிய கேள்விகள் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. இந்த கேள்விகள் இதுவரைக்கும் 140 நாட்களாக அந்த அரசாங்கம் விடை சொல்லவே இல்லை. இப்போது அந்த கேள்விகள் தான் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்விகளுக்காக தன்னை வந்து இவ்வளவு தூரம் வந்து சித்திரவதைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு மனிதராக வெளிப்பட்டிருக்கிறது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஆனால் அவர் வந்ததில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவர் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது, பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு. அது அவர் மனைவி வந்து முற்றிலும் மறுக்கிறாங்க, அது சித்தரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னங்க, ஒரு அவர் போராட்டத்துக்கு சம்பந்தமாக எழுப்பிய கேள்விகளுக்கு இந்த அரசாங்கம் பதில் வரல. அது இன்றைக்கி ஒரு பிரதான கேள்வியாக மாறலை. சமூகம் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் கவலை அளிக்கக்கூடிய கேள்விகள் இது. ஸ்டெர்லைட்டில் யார் சுட்டு கொண்டாங்க? செத்து போனவங்களோட நீதி என்ன? இதுதானே எல்லா மக்களுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. எல்லா மக்களுக்குமான கேள்வி தானே அது. நாளைக்கு இதே மாதிரி விஷயம் நம்மளுக்கு நடக்காதுங்கிறதுக்கான என்ன நிச்சயம் இருக்குது? முந்தா நேற்று ஜல்லிக்கட்டில் நடந்தது, நேற்றுக்கு ஸ்டெர்லைட் நடந்தது, நாளைக்கு யாருக்கு நடக்க போகுதுங்கிற கேள்வியில் தானே அவர் வைக்கிறார் முன்னாடி. அந்த கேள்வி தான் இங்கே பிரதானமாக வரணும். அதுக்கு பதிலாக முகிலன் மீது வைக்கப்படக்கூடிய தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தான் பிரதானப்படுத்துகிறாங்கன்னா அதோடய நோக்கம் உள்நோக்கம் என்னங்கிற கேள்விகள் கண்டிப்பாக இருக்குது. அப்போ இது சம்பந்தமாக யார் சம்மந்தப்பட்டிருக்கார்களோ அவர்கள் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே ஒழிய, இது நானும் நீங்களே பேசி தீர்க்க வேண்டிய விஷயமோ, நம்மளெல்லாம் பேசி வந்து அது விவாதிக்க வேண்டிய விஷயமோ இல்லை. அப்படியெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வந்து நீங்கள் வந்து முன் வச்சு அவர் மேலே நான் நடவடிக்கை எடுப்பேன் கைது பண்ணுவேன்னு சொன்னால் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் என்ன அரசாங்கம் பண்ணிச்சு பார்த்தோம் இல்லையா? இந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்ன, அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக இருந்தது நம்ம பார்த்தோம். மக்கள் போராட்டம் நடத்தி தானே கைது செய்யப்பட்டாங்க. துடிலூரில் சிறுமி கொலை செய்யப்பட்டது, பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட போது பொதுமக்கள் ரோட்டுக்கு வந்து தானே நடவடிக்கை எடுத்தாங்க பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு. இதே இது ஆளுநர் மீதான குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் இதுவரைக்கும் நம்மளுக்கு விடை கிடைச்சிருக்கு? எதுவுமே கிடையாது. அப்போ இதையெல்லாம் வந்து நீங்கள் பின்னாடி தூக்கி போடுவீங்க. ஸ்டெர்லைட்டில் யார் சுட்டாங்க அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு வந்து நீங்கள் அந்த கேள்வியை விட்டுட்டு நீங்கள் முகிலன் மேலே குற்றச்சாட்டு வைப்பீங்களா? அதான் நீங்கள் பிரதானமாக நீங்கள் இப்போ விவாதிக்கணும்னு விரும்புகிறீங்களா? அதை சமூகத்திற்காக போராடக்கூடிய நபர்கள் மீது தொடர்ந்து இந்த மாதிரியான தனிப்பட்ட தாக்குதல் தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அதில் அதை நம்ம எப்படி அணுகிறது, எப்படி பார்ப்பது? அதை இல்லைங்க, பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் அது வந்து அது சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் பேசி விவாதிக்க வேண்டியது உங்களுக்கு. அல்லது அதில் வந்து ஒரு நீங்கள் ஒரு ஒரு குற்ற வழக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். ஏன்னா எங்கள் மேலே பல வழக்குகள் இருக்கு இல்லையா? இந்த வழக்கெல்லாம் பற்றி விசாரிக்கிறீங்களா, விவாதிக்கிறீங்களா? முகிலனை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி பேசுனதுக்காக ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க, அது விவாதம் ஆச்சா?
விவாதமாகல. போன வாரம் வந்து மேட்டுப்பாளையத்தில் இரட்டை கொலை ஆணவ படுகொலை நடந்ததற்காக அந்த அந்த பலியானவர்களை போய் பார்ப்பதற்காக குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக போனதற்காக சாலை முறை வழக்கு போடப்பட்டிருக்குது. அது விவாதம் ஆச்சா? விவாதமாகல. 48 வழக்குகள் இருக்குது. காவிரி உரிமையை பற்றி கேட்டதுக்காக ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அது விவாதம் ஆச்சா? விவாதமாகல. இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் போகிற போகிற ஒவ்வொரு வழக்குக்கும் விவாதமாக்குங்க. இது மட்டும் ஏன் விவாதமாகுது? இது மட்டும் ஏன் கிரிமினல் குற்றம் மாதிரி காமிக்கப்படுது? இது குற்றச்சாட்டு தானே, நிரூபிக்கப்படலை இல்லை. ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க, ஒரு பெண் அது குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, அதுக்கு பதில் முகிலன் சொல்லணும்ல. முகிலன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து குற்றவாளி ஆக்கிடுவீங்களா? நான் நீங்கள் முகிலன் பதில் சொல்கிறதுக்கான ஜனநாயக உரிமை இல்லையா? முகிலன் தரப்பில் என்னன்றது நீங்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டீங்களா? அது இல்லாமலே அவரை வந்து நீங்கள் விசாரணை நடத்தி நீங்கள் வந்து குற்றவாளி நீங்கள் அறிவிச்சிருவீங்களா? அப்படின்னு எங்கள் மீதெல்லாம் நடக்கப்பட்ட இவ்வளோ பொய் வழக்குகளை பற்றி யார் விசாரிக்கிறது? நீங்களும் விசாரிக்கிறீங்களா? என்ன நடந்துட்டுருக்கு இன்றைக்கி? ஒரு ஐயா வைகோ மேலே தேச துரோக வழக்கு, நந்தினி தோழர் நந்தினி மேலே வந்து நீதிமன்ற அவதூறு வழக்கு, இவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு, எங்கள் மேலே சாலை மறியல் வழக்கு, இரு சமூகங்களுக்கு இடையிலே கலவரத்தை மோதிய வழக்கு, இப்படி எல்லாத்துக்கும் தானே வழக்கு போட்டுட்ருக்கிறீங்க. நாங்கள் தான் சமூகத்தில் பெரிய சமூக விரோதிகள் இல்லையா? இந்த அரசாங்கம்லாம் ரொம்ப யோக்கியமான அரசாங்கம், அவ்வளோ சிறப்பான தலைவர்களால் வழிநடத்தப்படுற அரசாங்கம். அது முகிலனை எதிர்க்கக்கூடிய, முகிலனின் கருத்துக்களை எதிர்க்கக்கூடிய நபர்களுக்கு அவரின் மீது வைக்கக்கூடிய தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் மேலும் பல விமர்சனங்களை உண்டாக்குவதற்கான அடித்தளமாக இருக்கும்ல? இல்லைங்க, இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுங்க. அதில் வந்து நம்ம ஒரு தெளிவாக இருந்தோம். குற்றச்சாட்டுகள் எப்பவும் வைக்கணும், குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படணும், விவாதிக்கப்படணும், அது விவாதிப்பதற்கான ஒரு தளம் இருக்கணும். இது குறித்தான கேள்வி எழுப்ப வேண்டிய பாதிக்கப்பட்ட நபராக யார் இருப்பாங்க? அந்த பெண் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் முகிலனோட மனைவி இல்லையா? அவங்க என்ன கேள்வி வைக்கிறாங்க? அவங்க தானே பேசி முடிக்கணும். பாலியல் ரீதியான விஷயம் தனிப்பட்ட அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் நேராக பேசி தீக்கட்டும், இல்லை வழக்கு பதிவு பண்ணுற வழக்கு அவர் நீதிமன்றம் எது கொண்டுட்டு போகிறாரு, இவ்வளோதான விஷயம். அவ்வளோதான விஷயம். எங்களுக்கு இன்றைக்கி சமூகத்தினுடைய பிரதான பிரச்சனையாக நாங்கள் வந்து முகிலனுடைய பாலியல் ரீதியான பிரச்சனை பற்றி விவாதிக்கிறதா எங்களுக்கு வேலையா? நீதிமன்றத்துக்கு போதும், நீதிமன்றத்தில் அது வந்து விவாதத்துக்கு உள்ளாகட்டும், நீதிமன்றத்தில் அதுக்கான முடிவுகள் வரட்டும், அது நாங்கள் நீதிமன்றத்தில் அவர் எது கொள்ளட்டும். நான் வழக்கை போடணும்னு சொல்லல, நீ வழக்கு பதிவு பண்ணுறீங்க, அவர் அது எதிர்கொண்டுட்டு போகிறார். அவர் பதில் சொல்வதற்கான காலம் தரணும்ல. நீங்கள் இப்போ இப்போ தானே அங்கே வர்றாரு அவர். ஏன் முகிலன் காணாமல் போகிறதுக்கு முத நாளாவது நீங்கள் பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா? ஏன் பேசலை? அவ்வளோ காலம் முகிலன் இருந்தார், சிறையில் ஒரு வருஷம் இருந்தார், வெளியே வந்தார், இத்தனை நாட்களாக ஏன் அதை பற்றி நீங்கள் பேசலை? சரி பரவாயில்ல, அன்றைக்கி நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் வெளியே வந்து சிறையிலேருந்து வெளியே வரட்டுங்க, பேசுவோம். அது சம்மந்தப்பட்ட நபர்கள் உட்காந்து பேசட்டும், அல்லது வழக்காக இருக்கணும், வழக்கு அவர் எதிர்கொள்வார், எதிர்கொள்ளட்டும். எதிர்கொள்ளாத அவர் எதிர்கொள்ளாத வழக்குகளாக என்ன? நீங்கள் அவர் சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு விசாரணையை வந்து நீங்கள் சமூக வலைதளங்கள் நடத்துவீங்களா என்ன? அவர் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கேள்வி வைங்க இல்லையா? நீங்கள் அவர் பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏதேனும் இடம் இருக்கா? அவர் வந்து சமூக வலைதளங்களையோ பேட்டிகள்லையோ பதில் சொல்வதற்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லை, இல்லாத ஒரு மனிதரை பற்றி நீங்கள் எப்படி ஒரு 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 குற்றச்சாட்டு நீங்களே விவாதிச்சு நீங்களே ஒரு முடிவு கூறுவீங்க? அவர் ஒட்டம் பதில் சொல்லட்டும். அவர் அரெஸ்ட் பண்ணி போகும்போது பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறாரு, என்னை கடத்திட்டு போயிருக்காங்க, ஏன்னா மனநலவில் குடும்பப்படுத்தியிருக்காங்கன்ற சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் அதுலேருந்து எப்படி மீண்டு வரும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குதுங்க. இது வந்து பாதிக்கப்பட்ட நபர் சொல்கிறார், தான் கடத்தப்பட்டதாக சொல்கிறார். அது குறித்து விசாரித்து வழக்கு இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டதான விவரம் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயம். ஒரு நபர், ஒரு குடிமகன் நான் கடத்தப்பட்டிருக்கிறார், 4 மாதம் நீங்களே கண்டுபிடிக்கலை, அரசாங்கம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை, சரியில்ல. ஆனால் அவரே வந்து சொல்கிறார், தான் கடத்தப்பட்டதாக சொல்கிறார், மனநலம் பாதிக்கப்படாது. இதுக்கு மேலே வேறு என்ன எதிர்பார்த்துருக்காங்க அந்த அரசாங்கம்? அதை விட்டுட்டு நீங்கள் பாலியல் குற்றச்சாட்டின வழக்கு எடுப்பேன், அதுதான் பிரதானப்படுத்தணும்னு அரசாங்கத்தின் மேலே சந்தேகம் வருதா இல்லையா? ஏன்னா அவர் வந்து கரூரில் மணல் கொள்ளைக்கு எதிராக போராட்டம் நடத்தினது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மணல் கொள்ளையில் யார் ஈடுபட்டாங்கங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அதே போல் கனிம வளத்துக்கு எதிராக பேசினாருங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அதற்காக அவருடைய ஆவணம், அவர் எழுதிய புத்தகம் மிக முக்கியமானது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நியூட்ரினோவுக்கு எதிராக இந்த துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்ட சமயத்தில் தேனியிலே போய் நேராக பிரச்சாரம் பண்ணார். அதில் வந்து ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்தது. அவருடைய அந்த தேனி தொகுதியில் கலெக்டர் அலுவலகத்தில் போய் இவர் அமர்ந்து போராட்டம் நடத்தினது நம்மளுக்கு எல்லாமே நல்லா தெரியும். அதில் யார் பாதிக்கப்பட்டாங்க? அது அந்த ஆளும் வர்க்கம் தான் பாதிக்கப்பட்டுச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டம் போது அலங்காநல்லூரில் காவல்துறை நெருக்கடி நடுவில் உட்காந்து போராட்டம் நடத்தினது முகிலன் தானே இல்லையா? அப்போ அதில் அன்னைக்கு யாருக்கு சிக்கலாக மாறிச்சு? இதெல்லாம் கேள்விகள் இதெல்லாம் விவாதத்தில் வரவே வராதா? இதெல்லாம் விவாதிக்கவே மாட்டிங்களா? அவர் எழுப்பின கேள்விகள் முக்கியமா இல்லையா? நாங்கள் அந்த கேள்விகளை தான் பார்க்குறோம்.
அந்த கேள்விகளுக்கான பதில்கள் வேணும். அது சமூகத்துக்கு தேவைப்படக்கூடிய கேள்விகள் இல்லையா? அதுதான் பிரதானமாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அதுக்கான பதில் கொடுங்க. அவதூறுகள் தொடர்ச்சியாக வைக்கப்படுங்க, தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து இது மாதிரியான கட்டுக்கதைகளை கிளப்புவாங்க, அல்லது அவர் பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும், பதில் சொல்லட்டும். அது சரி தப்புங்கிற நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். அது அந்த அவருடைய அவருடைய தனிப்பட்ட பிரச்சனையாக தான் அதை பார்க்க முடியும். அவர் கையாண்டுக்கு வரவர், அது சிக்கல் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் எழுப்பின கேள்விகளை வந்து நீங்கள் மறைக்கிறதை எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும்? அதை அனுமதிக்க முடியுமா? அதை அந்த கேள்விகள் இன்றைக்கி முக்கியம் முகிலன் இல்லைன்னா திரும்புறோம் கேட்பான். இன்னும் 1000 பேர் இருக்கிறாங்க கேள்வி கேட்கறதுக்கு. எல்லோரும் கேள்வி கேட்டால் தான் இருப்போம். அந்த கேள்விக்கு பதில் ஒன்று சொல்லுங்கள். ஸ்டெர்லைட்டில் சுட்டது யார், யார் கலவரம் பண்ணா, அதுக்கு பதிலை சொல்லுங்கள். அப்புறம் மீதி அப்புறம் கதையை பேசுவோம். முகில நல்லவரா கெட்டவரா, பாலியல் ரீதியாக துன்புறுத்தவரா, அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். இந்த பிரச்சனையை சொல்லுங்கள். 15 பேர் செத்து போனாங்கல்ல, ஸ்னோலினை சுட்டது யாருன்றதுக்கு பதில் வந்துச்சா? வந்துச்சா? அது ஸ்னோலினுக்கான நீதியை பற்றி பேசுவீங்களா, வேறதை பற்றி பேசுவீங்களா? அவர் ஸ்னோலினுக்கான நீதியே பேசினார், ஸ்னோலினோடு கொல்லப்பட்டவர்களுக்கான நீதியை பற்றி பேசினார். அதை பேசுவாங்க, அதாங்க எங்களுக்கு பிரதானமாக பேசுவோம். நாங்கள் அரசாங்கத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்குது, இவ்வளோ ஊடகங்கள் இருக்குது, நீதிமன்றங்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்கு கொடுக்க முடியுது, காவல்துறை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸ்டெர்லைட் இது பெரிய நிறுவனம், ஸ்டெர்லைட் நிறுவனத்தில் யோகியதை தெரியும்ல, உலகம் முழுக்க என்ன பண்ணாங்கன்னு நாங்கள் பார்த்துருக்கோம்ல. ஸ்டெர்லைட் நிறுவனம் இப்படி சுட்டு கொண்டது என்று ஐநாவில் வந்து மனித உரிமைக்கு ஆணையத்தில் பேசினதுக்காக தானே எனக்கு வந்து சிறை, அதுக்காக தானே தேச துரோக வழக்குகள் நாங்கள் எதிர்கொண்டோம். சரியா? அவ்வளோ பெரிய ஸ்டெர்லைட் நிறுவனத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய முயலுக்கு இந்த மாதிரி அவதூறு வரதானே செய்யும், ஏன் வராது? ஆனால் இந்த அரசாங்கம் போடுற வழக்கு இவரோட யோகியதை என்னன்னு தெரியுங்க. பெரியார் சிலைக்கு மாலை போட்டதுக்காக தேச துரோக வழக்கு, அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டது தேச துரோக வழக்கு, மறுபடியும் ஒரு பெரியார் சிலைக்கு மாலை போடுறதுக்காக தேச துரோக வழக்கு, 3 தேச துரோக வழக்கும் புழல் சிறையிலிருந்து குண்டர் சட்டத்திலிருந்து விடுதலையாகி வெளிவந்த அந்த 1 மணி நேரத்தில் போடப்பட்ட வழக்கு 3 வழக்கும், 1 மணி நேரத்தில் போடப்பட்ட வழக்கு 3 வழக்கு தேச துரோக வழக்கு. அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய யோகியதை என்ன, தகுதி என்னன்னு எங்களுக்கு தெரியும்ல. சரிங்களா? நிர்மலாதேவி விஷயத்தில் விசாரணை நடந்ததா, அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் பாலியல் ரீதியாக நாங்கள் மக்கள் பெண்களெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அளவு யோகியமான நான் அரசாங்கம் அப்படின்னா முதல்ல அதுக்கு என்னென்னு பதில் சொல்ல சொல்லுங்கள். எங்கள் மாணவிகளுடைய நிலைமையை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு உறுதி பண்ணணும். முகிலன் எழுப்பிய கேள்விகள் தாங்க பிரதானம், அதாங்க நாங்கள் பேசுவோம்.